Hi, welcome to Swathi's Kitchen. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக நம்ம வந்து லெக் பீஸ் தம் பிரியாணி செய்ய போகிறோம். நான் அதாவது கோழி அதாவது சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தலாம். அடுப்பு ஒரு கடாயை வச்சுருக்கேன். முதல்ல வந்து ஒரு ஸ்பூன் வந்து மல்லி, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வந்து மிளகு, ரெண்டு ஸ்பூன் சோம்பு, ஆறு வந்து ஏலக்காய். இந்த பிரியாணியில் இருக்கும் இல்லையா காய், அது வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்திருக்கேன். அப்புறம் பிரியாணி இலை ஒரு ரெண்டு பீஸ் பெருசாக இருந்தால் ரெண்டாக எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நாலஞ்சு எடுத்திருக்கேன். நட்சத்திரப்பூ நாலு, பட்டை ரெண்டு, கிராம்பு வந்து பத்து, கல்பாசி ரெண்டு. இப்போ இதை வந்து அப்படியே ட்ரையாக வறுத்துக்கலாம். இதுதான் வந்து மசாலா, ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இதை வந்து பொடி பண்ணிக்கணும். நிறம் மாறாமல் நல்லா வந்து அரைச்சிக்கணும். சரி, நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், புதினா இலை ஒரு கைப்பிடி, இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் போதும். இதை மூணையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதும் அரைச்சாச்சு, பொடியும் அரைச்சாச்சு. இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் 4 கரண்டி வந்து தயிர் சேர்த்துக்கலாம். 3 போட்டிருக்கேன், 4 அதிகமாக தேவையில்லை, போதும். 4 போதும். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 கிலோ கறிக்கு 2.5 கிலோ அரிசி எடுக்க போகிறேன். 1 கிலோக்கு 2 ஸ்பூன் கணக்கில் 3 போட்டிருக்கேன், 4 5 போதும், காரம் கரெக்டாக இருக்கும். 5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கறியை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு நான் காட்டுறேன். கறி எப்படி கழுவணும்னு சொல்ல மறந்துட்டேன். மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டேன். நான் தோலோடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா தோல் எடுத்துக்கோங்க. தோலோடு சாப்பிடுவேன், பிரியாணி நல்லாயிருக்குங்கிறதுனால நான் தோலோடு எடுத்திருக்கேன். நல்லா பரட்டி விட்டு 1 மணி நேரத்துலேருந்து நீங்கள் 7-8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம், தப்பு இல்லை. சூப்பராக இருக்கும், ஊற ஊற நல்லாயிருக்கும். சீக்கிரமும் அதில் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஃபுல்லாக மசாலாலாம் இந்த கறியில் வந்து எல்லாமே அப்சர்வ், காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிடும். நல்லாயிருக்கும் பிரியாணியில் சாப்பிடும்போது. இப்போ இதை மூடி வச்சுட்டு நான் கிட்டத்தட்ட இப்போது 8:00 ஆகுது, 11 மணிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் வந்து பெரிய பேன் வச்சுருக்கேன். நெய் வந்து 1.5 லிட்டருக்கு மேலே நெய் விட்டுக்கிறேன். 1/2 லிட்ரு எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை லிட்ரு வந்து நான் வந்து மிஸ்டர் கோல்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா பாத்திரத்துலேயும் எண்ணெய் உங்களுக்கு ஒரே பக்கமாக போனதுனால உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். எல்லா பாத்திரத்துலேயும் இப்படி இது பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். 3/4 லிட்டர் எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். 3 கிலோ அரிசி, 3 கிலோ வந்து சிக்கன். நான் 3 கிலோவுமே அரிசி ஊற வச்சுட்டேன். நீங்கள் அதிகமாக போட்டுக்கிறதா இருந்தாலும் அரிசி அதிகமாக போட்டுக்கலாம், 4 வரைக்கும் கூட போட்டுக்கலாம். அரிசிக்கு தண்ணியும் இந்த பக்கம் சுட வச்சுருக்கேன். அரிசி இதில் கொட்டி அரை வேக்காடாக எடுத்து நம்ம இதில் கொட்ட போகிறோம். எண்ணெய் காயட்டும். நம்ம என்னென்னலாம் போட்டு வறுத்தமோ அதில் வந்து கொத்தமல்லியும் மிளகு சீரகத்தை மட்டும் தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பிரியாணி பூ, இலை, நட்சத்திரம், ப்ளஸ் அந்த காய், ஜாதிக்காய் பொடி இருந்தால் நீங்கள் லைட்டாக ஜாதிக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். வாசனை நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது 1-2 நிமிஷம் பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து 1/2 கேஜி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து பச்சை மிளகா சும்மா மேலாக்க கீறி
ஒரு ஆறு மிளகாய் போட்டுருக்கேன் வாசனைக்காக மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து அதில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா மிளகாய் தூள் அதனால் நான் வாசனைக்காக மட்டும் ஒரு ஆறு மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது வந்து நல்லா வதங்கட்டும் இது வதங்கும் போதே நம்ம புதினாவையும் சேர்த்து போட்டுடலாம் ஒரு கட்டு புதினா வெங்காயம் தான் மெயின் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயம் இப்போ வந்து தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் எட்டு எடுத்துக்கோங்க அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் நம்ம தயிர் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா நல்லா புளிப்பான தயிர்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதனால அப்புறம் புளிப்பு தட்டிடும் சாப்பாடு இதுக்கு மெயின் வந்து லெமன்லாம் விடக்கூடாது தம் பிரியாணிக்கு லெமன் போடக்கூடாது இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போது ஓப்பன் பண்ணிடலாம் தக்காளி ரொம்ப சாரி தக்காளி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் நம்ம கறி போடும்போது எல்லாம் சரியாக போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மசாலாலாம் இந்த மாதிரி ஓரம் கட்டிடலாம் ஃபுல்லாக அப்படி ஓரம் கட்டிட்டு இந்த ஆயில் மட்டும் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கலாம் கிளறி விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போது எல்லாத்தையும் இப்படி நல்லா அடுக்கி ஒன்று மேலே ஒன்று நல்லா சைடில் இப்படி ஓரமாக நல்லா ஃபுல்லாக அடுக்கி இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற மசாலாவை இதிலே நல்லா தொடச்சி விட்டு இதில் சேர்த்துட்டு கிளறி விட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பிரட்டி போடணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் செம்ம வாசனை இல்லை சூப்பராக இருக்கு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே திருப்பி விடணும் கொஞ்சம் ஏற்றி விட்டு ஏன்னா அடிப்பிடிக்குதான்னு பார்த்துக்கணும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் சந்து எதுனா இருந்துச்சுன்னா இதை இப்படி எடுத்து தள்ளி விடணும் அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் இப்போது தண்ணி பாருங்கள் நம்ம அரிசி தண்ணி புதினா போட்டு நான் தண்ணி புதினாவும் உப்பும் போட்டிருக்கேன் அதில் வந்து நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசியே போட்டு இப்போ ஒரு கலரை கிளறி விட்டுறணும் நம்ம ஏற்கனவே நம்ம கறிக்கு உப்பு போட்டிருக்கோம் அரிசிக்கு தேவையான உப்பு இதில் போட்டாச்சு நம்ம வெங்காயத்துக்கு நான் உப்பு போட்டே வதக்கலை ஏன்னா நம்ம கறியில் போட்டிருக்கதே சரியாக போயிடும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெங்காயத்து கூட போட்டுக்கலாம் இதை ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா அப்படி கலரி விட்டுக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம் நம்ம அரிசி வந்து கொதிச்சு அரிசி வந்து இதாக வெந்து அரைப்பாதியாக வேகிற வரைக்கும் இது வந்து அடுப்பில் வதங்கிட்டே இருக்கட்டும் அரிசி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரைப்பக்கமும் சொல்லுவோம்ல நான் ஒரு 70% இல்லை 50% போட்டாவே போதும் இது நான் வந்து பாஸ்மதி அரிசியாக இருந்தால் நீங்கள் 75% வரைக்கும் வேகணும் இது வந்து நார்மல் புழுங்கல் அரிசி நாங்கள் ரைஸ்க்கு ரெகுலராக செய்கிற அரிசி தான் நான் பாஸ்மதி ரைஸ் வாங்கலை வாங்க மறந்துட்டேன் இன்றைக்கி லாக்டவுனுங்கிறத மறந்துட்டு நேற்று வாங்காமல் நான் விட்டுட்டேன் மேக்ஸிமம் இந்த அரிசிலாம் தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே அரிசி ரெடி ஆகிடும் அதனால் ரொம்ப கொலைய வேக விடக்கூடாது இப்போ தானே போட்டேன் பாருங்கள் இதுதான் நெட்டுக்கு இந்த மாதிரி இருக்கும் அழுத்துனா ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம இது தண்ணி வடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ஓட்டை கிண்ணத்தில் சோள கிண்ணத்தில் இந்த மாதிரி வடித்து ரைஸை இப்படி அரிசி மட்டும் மேலாக போட்டு விட்டுருணும் பார்த்து சுடுதண்ணியில் பார்த்து அரிசியை இப்படி நல்லா பரப்பி விட்டுட்டு
இப்போ நான் வந்து கலர் போடுறேன். உங்க ஆப்ஷன் தான், கலர் போடு நீங்க போட்டாலும் போடலாம், போடலனாலும் உங்க விருப்பம் தான். கலர் போட்டுற நான் சுடு தண்ணில லைட்டா கலச்சி இத நல்லா இப்படி தெளிச்சி விட்டுக்கணும். ஃபுல்லா படுற மாதிரி தெளிச்சி விட்டுக்கணும். இப்போ நான் மல்லி இலையை கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் மேல அப்படியே தூவி விட்டுக்கலாம். அப்படியே அந்த எசன்ஸ்லாம் அடியில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். ரைஸு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே தம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போது இது மேலே நம்ம பெரிய பாத்திரத்தில் தண்ணி நிறைய இப்போ எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நிரப்பி இதையும் மூடி வச்சுருங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கரெக்டாக 30 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம முதல்ல மேலே வச்சுருக்குற தண்ணி எடுத்துடலாம். அம்மாடி வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலன்னா அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், நல்லா அப்படி கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு திரும்பவும் மூடி நம்ம தம் போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சு நான் எடுத்துட்டேன். எடுத்து கலரி பாருங்கள், நல்லா வந்து வெந்திருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் கரெக்டான பதத்தில் இருக்குது. இனிமேல் பரிமாறிடலாம், அவ்வளோதான். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்து நான் போடுறது